ஹலோ, வெல்கம் டு தமிழ் மோந்தோய் பானு. நான் உங்கள் பானு. இது வந்து ஒரு ஃப்ரைடே அண்ட் இன்னொரு நாள் ஈவினிங்கோட வ்ளாக் தான். இன்றைக்கி பசங்களுக்கு லீவு, நான் எப்பவும் போல் பூஜையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ வந்து நான் காலையில் ஒரு 4:30 தான் எழுந்து இன்னைக்கு குளிச்சுட்டு வந்து பூஜை வேலையை பாதி பார்த்துட்டேன். அதாவது பிள்ளையார் சாமானெல்லாம் கழுவி மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு நான் மண்டபத்தை ரெடி பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு மேலே வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் தொடச்சி பூ போட்டு விளக்கேற்ற வேண்டியது தான். இன்றைக்கி ஹாலிடேன்றதுனால பசங்க ஃபேமிலியில் யாருமே எழலை, நான் மட்டும் பூஜை பண்ணுறதுக்காக சீக்கிரம் எழுந்தேன். ஸோ ஸ்கூல் எழுந்ததுன்னா நார்மலாக 3:45 எழுந்து சீக்கிரமாக பூஜை முடிச்சிடுவேன். ஸோ இன்றைக்கும் வந்து ஒரே அடியாக வந்து 6-7 மணிக்கு எழுறது வேண்டாம், ஏன்னா எல்லாமே ஹெல்டப் ஆகிடும். எனக்கு வந்து அர்ஜென்ட்டாக செய்கிற மாதிரி இருக்கும், வேண்டான்னிட்டு நான் வந்து ஒரு 4:30 எழுந்தேன். எழுந்து குளிச்சுட்டு வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே பூஜைக்கு வந்துட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து கஞ்சி இது எதுவுமே கிடையாது, ஏன்னா பசங்க வந்து 7:00 மேலே தான் எழுவாங்க. கஞ்சி குடித்தாங்கன்னா அவங்க வந்து டிஃபன் சாப்பிட்றது லேட் பண்ணிடுவாங்க. ஸோ ஹாலிடேஸ் டைமில் வந்து நான் அந்தளவுக்கு கஞ்சியில் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சியாச்சு. நம்ம போய் வாசலுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அப்புறம் வந்து இங்கே பூ வச்சு முடிச்சிட்டோம். மீதி இருக்கிற பூ வந்து இங்கே மேலே வெளிப்பக்கம்லாம் போடணும், அண்டு கார்டனில் இருக்கிற பூவும் பறிச்சிட்டு வரணும். ஸோ எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறதுக்குள்ளே டைம் பார்த்தீங்கன்னா 5:50 ஆகிட்டுருக்கு. ஸோ கார்டனுக்கு போயிட்டு நம்ம வந்து பூ பறிச்சிட்டு வந்துட்டு நம்ம மீதி இருக்கிற ஃபோட்டோஸ்க்கு எல்லாத்துக்குமே பூ வச்சுட்டோம்னா ஈஸியாக இருக்கும். ஸோ எல்லாம் பூ பறிச்சுட்டு வந்துட்டு நம்ம வந்து பூஜை பண்ணி ஆச்சு. ஆல்மோஸ்ட் விளக்கு ஏற்றிட்டு இருக்கேன். என்னோடய பூஜா வ்ளாக்ஸ் வந்து கண்டினியூஸாக நிறைய வீடியோஸில் நான் போட்டிருக்கேன். பிகினர்ஸ் பூஜா, எப்படி வந்து காலையிலே பூஜை முடிச்சுட்டு பசங்களை வந்து 7:00 உள்ளவே வந்து கற்பூர தீப அருந்த காட்டிட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிடுறதுன்னு என்னோடய ருட்டீன் அது தான். அண்ட் தேர்ஸ்டே எப்படி வந்து பூஜை ஃப்ரைடே பூஜைக்கு ப்ரீப்ரப் பண்ணுறதுன்றதும் நான் ஏற்கனவே நிறைய வ்ளாக்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து பூஜா வ்ளாக் வந்து ஷார்ட்டாக முடிக்கிறேன். ஸோ நம்ம எப்பவும் போல் எல்லாம் பூஜையும் முடிச்சுட்டு இப்போ வந்து ஃபைனலாக விளக்கேற்றி விடுறோம். ஸோ நான் எல்லாருக்குமே சஜஸ்ட் பண்ணுறது அதுதான், முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாளைக்கு ஒரு தருவியாவது நீங்கள் வந்து முடிகிற நாளில் விளக்கேற்றி கையெடுத்து சாமிக்கு கும்பிடுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது. நீங்கள் பூ போட்டு நல்லா நிறைய ஆடம்பரமாக செய்யணுன்றது கிடையாது, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக பூஜை செய்யுங்க. பல பேர் வந்து இந்த மாதிரி விளக்கில் ஊதுவத்தி ஏற்றக்கூடாது, கற்பூரம் ஏற்றக்கூடாது, இப்படி செய்யணும் பூஜை அப்படி செய்யணும்னு நிறைய வழக்கங்க இருக்கும், நிறைய வந்து சஜஷன்ஸ் கொடுப்பாங்க. நம்ம ஃபேமிலியில் நம்ம வந்து எது ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறோமோ அதை வந்து நம்ம தொடர்ந்து செஞ்சாலே போதும். ஸோ எதையுமே வந்து நம்ம ஓவராக ஃபுல்லாகவே மாற்ற ட்ரை பண்ணக்கூடாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தேவையில்லாத இழுத்து போட்டுட்டு நம்ம வந்து ஒரு தடவை பண்ணிவிட்டு மற்ற நாளெல்லாம் சும்மா இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ உங்கள் ஃபேமிலியில் என்ன வழக்கமோ அந்த வழக்கத்தை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வந்து செய்ய வேண்டிய முறையை வந்து அழகாக நீட்டாக செஞ்சு முடிச்சிடுங்க, அவ்வளோதான் அதை சொல்கிறது. ஸோ நிறைய பேர் வந்து நிறைய விதத்தில் பூஜை செய்வாங்க. ஒரு ஒரு ஃபேமிலி வந்து ஒரு ஒரு விதமான பூஜைங்க இருக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி முன்னாடியிலேருந்து பண்ணுறவங்க நிறைய பேர், பின்னாடியிலேருந்து பண்ணுறவங்க நிறைய பேர், ஃபஸ்ட் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது பண்ணணும்னு சொல்லுவாங்க. எப்படி பண்ணாலும் மனசளவில் நீங்கள் வந்து சாமியை கும்பிட்டுட்டு 100% உங்கள் டிவோஷனை காட்டினீங்கன்னா அதுவே பெரிய விஷயம். ஸோ இப்போ துளசிக்கு வந்துட்டு நம்ம விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு பூ போட்டு தண்ணி ஊற்றி ஒரு சுற்று சுற்றுறேன். இங்கே வந்து 3 சுற்று சுற்றணும்னு ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. ஒரு சுற்று சுற்றுறதுக்கே அங்கே வாட்டர் இருக்காது, ஏன்னா கார்டன் ஏறக்குறை இருக்கும். மழை வந்து ஃபுல்லாகவே தண்ணி கால் வச்ச இடத்துலலாம் வந்து தண்ணி தான் இருக்கும் அந்த கார்டனில். ஸோ நான் வந்து ஒரு சுற்று சுற்றிட்டு முடிச்சிடுவேன், ஏன்னா அந்த ஃபுல் சுற்றியுமே வந்து வாட்டர் இருக்காது, விளர் மாதிரி தான் இருக்கும். எங்களோட கிராஸ் வந்து கொஞ்சம் மேடு பழமாக இருக்கும் அதுக்காக தான். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ தான் லைட்டாக வெளிச்சம் வந்துட்டு இருக்கு. இந்த விளக்கை பற்றி லாஸ்ட் வீக் சொல்லியிருந்தேன், அதாவது தண்ணியில் எரியிற எல்இடி பல்ப். இதோட ரிவ்யூ வந்து இந்த ஃபியூச்சர் பிளாக்ஸ் கண்டிப்பாக கொடுக்குறேன். நல்லாவே இருக்குது ஆக்சுவலி, வந்து ஈஸியாக மழையில் நனையாமல் நம்மளுக்கு வந்து துளசிக்கிட்ட வச்சுக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ துளசி பூஜை முடிச்சுட்டு நம்ம வந்து பூவெல்லாம் போட்டு விளக்கையெல்லாம் ஏற்றி முடிச்சு ஆச்சு. ஸோ 6:15 போல் எல்லா வேலையும் ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு. என் சைட்லேருந்து நான் வந்து கற்பூர தீபாரந்தம் காட்டி மணி ஆட்டி பூஜையை முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக எழுந்து வருவாங்க. எழுந்து வந்ததுக்கப்புறம் எல்லாருக்கும் கற்பூர தீபாரந்தம் காட்டி நாங்கள் வந்து டிஃபன் சாப்பிட வேண்டியது தான். ஸோ மார்னிங் ஒரு ஹோம் மேக்கர் வந்து என்ன தான் இருந்தாலுமே காலையில் எழுந்து செய்கிறது நம்மளோட கல்ச்சர், நம்மளோட கடமை. இப்படி தான் நான் சொல்லுவேன். வீட்டில் மற்றவங்க செய்யலை, அவங்க ஹெல்ப் பண்ணல, ஹஸ்பண்ட் செய்யலை, ஹஸ்பண்ட் ஹெல்ப் பண்ணலை, இல்லை மற்ற இருக்கிறவங்க யாருமே ஹெல்ப் பண்ணலை, நம்ம தான் செய்யணுமா எல்லான்ற தோட்டெல்லாம் வச்சுக்காதீங்க. நீங்கள் செஞ்சால் உங்களுக்காச்சு, உங்களுக்கு ஆனது வந்து உங்கள் பசங்களுக்கு ஆகும். ஸோ உங்களை நீங்கள் செய்கிறது வந்து உங்கள் ஃபேமிலிக்காக தான், கடைசியில் வந்து உங்கள் பசங்களுக்காக தான். ஸோ என்ன செஞ்சாலுமே அந்த பாசிட்டிவிட்டியோடு செய்யுங்க. நீங்கள் என்ன செஞ்சாலுமே அது உங்களோட பசங்களுக்கு வந்து பாசிட்டிவிட்டி கொடுக்கும், அவங்களோட லைஃப் வந்து நல்லா வச்சுக்கும். ஸோ நீங்கள் எப்படி உங்கள் ஃபேமிலியை ரன் பண்ணுறீங்களோ அப்படி தான் வந்து உங்கள் ஃபேமிலியோட ஆளுங்க, உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே வந்து நல்லா இருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம பூஜை முடிச்சு ஆச்சு, வந்து பூவெல்லாம் போட்டு வெளியில் வாசலில் கார்டனில் இருக்கிற பூ,
எங்களோட தேர்ஸ்டே வாங்கிட்டு வர பூ எல்லாம் போட்டு கற்பூர தீபாவளியும் காட்டியாச்சு. இதுதான் வந்து நேற்று ஈவினிங் போட்ட மாக்கோலம். ஸோ எவ்ரி தேர்ஸ்டே வந்து நான் வந்து அரிசி மாலை ப்ரஷ் வச்சு கோலம் போட்டுருவேன் இந்த வாசலில், வெளி வாசலில், இந்த பூஜரம் வாசலில். ஆல்ரெடி ப்ரஷ் யூஸ் பண்ணி எப்படி போடுறதுன்றது ஒரு சின்ன வ்ளாகில் காட்டியிருக்கேன் நான், சின்ன வீடியோவில். ஸோ பார்த்தீங்கன்னா வாசல் பெருக்கி தண்ணி போட்டு கோலம் போட்டு ஆச்சு, முன்னாடியே செம்மண்ணு வச்சியாச்சு. நம்ம துளசி மாடத்துக்கிட்ட பூ போட்டு ஊதுவத்தி சுற்றி விளக்கேற்றி ரங்கோலி போட்டு நம்ம பூ எல்லாம் வச்சு முடிச்சியாச்சு. ஸோ என்ட்ரு ஆகும்போதே இந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸோடு என்ட்ரு ஆனால் அந்த நாள் ஃபுல்லாகவே வந்து நம்மளுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் கடவுளுக்கு செய்கிறது வந்து உங்கள் ஃபேமிலிக்கு செய்கிறது உங்களுக்காக செய்கிறதுன்றத நல்லா ஞாபகம் வச்சுட்டு அதுக்கு உண்டான வேலைகளை வந்து நீங்கள் புலமாமல் யார் மேலேயும் போட்டா போட்டி போடாமல் நீங்கள் செய்யுங்க. நீங்கள் செய்கிறது உங்களுக்கு தான் நல்லது. இது வந்து நான் எப்போவுமே ஸ்ட்ரெஸ் பண்ணுவேன், ஏன்னா பாசிட்டிவிட்டி வந்து ஃபஸ்ட்டு நம்ம காட்டினா தான் நம்ம பசங்களுக்கு அதே வந்து ஃபாலோ ஆகிட்டு வரும். ஸோ வீட்டில் நிம்மதி இருக்கணும்னு நினச்சா, சந்தோஷம் வந்து செகண்டரி, நீங்கள் நிம்மதியாக இருக்கணும்னு நினச்சா ஃபஸ்ட்டு வந்து உங்களோட நிம்மதியை வந்து இந்த அளவுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து அதாவது சந்தோஷம் எல்லாமே வந்து பின்னாடி பின்னாடியே வரும். ஸோ ஃபஸ்ட்டு வீட்டோட பீஸ்ஃபுல்னஸ்க்கு பாடுபடுங்க. நம்ம ஹோம் மேக்கர்ஸ் வந்து எந்த அளவுக்கு பீஸ்ஃபுல்லாக சமாதானமாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து வீடும் பீஸ்ஃபுல்லாக சமாதானமாக இருக்கும். ஸோ நல்லா வந்து இந்த தாட்டை மைண்டில் வச்சுட்டு நீங்கள் வந்து டே இன் டே அவுட் வேலை செய்யுங்க. புலம்புனா எதுவுமே நடக்காது, உங்கள் ஃபேமிலி வந்து அந்த எரிச்சலோடு தான் இருக்கும். நீங்கள் எவ்வளோ தான் செஞ்சாலும் அது எடுபடாது, எண்ட் ஆஃப் த டே நீங்கள் தான் செய்வீங்க. அதை செய்கிறது வந்து நல்லா பீஸ்ஃபுல்லாக சந்தோஷத்தோடு ஃபேஸில் ஒரு ஸ்மைலோடு இருங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சுடுதண்ணி வச்சுருக்கேன் இப்போ குடிக்கிறதுக்கு. டைம் பார்த்தீங்கன்னா 6:20. கஞ்சி எதுவும் காசி வைக்கல ஏற்கனவே சொன்னேன். ஸோ சுடுதண்ணி குடிச்சிட்டு நம்மளோட சாம்பிராணிக்கு அந்த கோல் வந்து சூடு ஏறுற வரைக்கும் நம்ம வந்து சுடுதண்ணியை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு கப் காஃபி, ஒரு சூடான ஒரு கப் காஃபி குடிக்க போகிறேன். ஸோ ரொம்ப ரேர் தான் வந்து காலையில் நான் உட்காந்து குடிக்கிறது. இன்றைக்கி ஸ்கூல் இல்லை, குக்கிங் வேலைலாம் காலையில் எந்த வேலையும் ஸ்டார்ட் பண்ணுற அவசியம் இல்லை இப்போதைக்கு. அண்ட் மோரோவர் பூஜை வேலை வந்து ஃபுல்லாகவே முடிஞ்சிடுச்சு. ஸோ எல்லோரும் எழுந்து வர வரைக்கும் எனக்கு டைம் இருக்குது. அதுக்காக வந்து இப்போது உட்காந்து ஒரு கப் காஃபி ஆறாமரை குடிச்சிட்டு இருக்கேன். ஸோ சில சிஸ்டர்ஸ் கேட்டிருந்தீங்க காலையில் காஃபி குடிக்க மாட்டீங்கன்னு, எனக்கு குடிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். பட் காலையில் இந்த அளவுக்கு எனக்கு உட்காந்து குடிக்கிற பொறுமை இருக்காது, டைம் இருக்காது, என் ஷெடியூல் அவ்வளோ டைட்டாக இருக்கும். எனக்கு வந்து காஃபி டீயெல்லாம் வந்து நல்லா பொறுமையாக உட்காந்து குடிக்கணும். ஸோ அதுக்காக தான் வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் பசங்களெல்லாம் ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டுட்டு என் வேலை முடிச்சுட்டு 11 o'clock மேலே தான் டீ போட்டு குடிப்பேன். என்னோடய வ்ளாக்ஸை வந்து ரெகுலர் ஃபாலோ பண்ணிட்டு வரவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மார்ச் நேரத்தில் எப்போ வந்து ஸ்கூல் பசங்க ஸ்கூல் போகிற வேலை இல்லை, எனக்கும் வந்து ஒரு பெரிய வேலை முடிஞ்சிடுச்சு, நெக்ஸ்ட்டு நிதானமாக வந்து குக்கிங் பண்ணலான்ற தாட் இருக்கும்போது நான் வந்து பொறுமையாக பீஸ்ஃபுல்லாக உட்காந்து காஃபி குடிப்பேன். ஸோ அந்த பொறுமையாக உட்காந்து குடிக்கிற டைம் தான் என்னோடய மீ டைம். ஸோ அதுக்கு தான் நான் வந்து எதுவுமே ஹரிபரியாக வந்து அந்த காஃபி டீ வேலை காலையில் வச்சுக்கிறது இல்லை. அந்த சுடுதண்ணி குடிக்கிறது எனக்கு வந்து ஹரிபரியாக தான் இருக்கும். ஸோ நம்ம ஆறாமரை காஃபி குடிச்சிட்டு முடிச்சுட்டு வர வரைக்கும் கூட நம்ம அடுப்பு கறி வந்து நல்லா சூடு ஏறி இப்போ தான் வந்துட்டு இருக்கு. ஸோ சூடு ஏறி முடித்தோடனே நம்ம சாம்பிராணி போட போகிறோம் இதில். ஸோ சாம்பிராணிக்காக தான் வந்து இதை சூடு ஏற்றுறது கேஸ் ஸ்டவ்வில். இது அதுக்கப்புறம் வந்து நம்ம சாம்பிராணி போக போட்டு வீடெல்லாம் ஒரு தடவை காட்டிட்டா நமக்கு வந்து வெள்ளிக்கிழமை பூஜை சிறப்பாக நடந்து முடிஞ்சிடும். ஸோ என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வர்றது என்னோடய வழக்கம். ஸோ நான் வந்து இதெல்லாம் பழைய காலத்து மெத்தடாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து செஞ்சிட்டே வருவேன். எனக்கு வந்து இதெல்லாம் பண்ணுறதுனால தான் என்னோடய லைஃப் வந்து பாசிட்டிவாக எனர்ஜெட்டிக்காக அட்லீஸ்ட் அந்த பீஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஹாப்பினஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹாப்பினஸ் எல்லாமே பீஸ்ஃபுல், நிம்மதி இருந்தால் தான் சந்தோஷம். பீஸ்ஃபுல்லாக இருந்தீங்கனாவே வந்து சந்தோஷம் தானாக வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ஃபேமிலி லைஃபோட பீஸ்ஃபுல்னஸ்க்கு பாடுபடுங்க. என்னென்ன செய்யணுமோ, என்னென்ன முடிஞ்ச அளவுக்கு உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. அவங்கள பார்த்து இவங்கள பார்த்து எக்கச்சக்கமாக செய்யணும்னு அவசியம் இல்லை, உங்களால் முடிஞ்சது செய்யுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ரூமில் இன்னும் எல்லோரும் படுத்துட்டு இருக்காங்க. யஷ்வன் வந்து கீழே படுத்துட்டு இருக்காங்க அந்த சைடு. ஸோ விஸ்மயா அவங்க அப்பா எல்லாம் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம சாம்பிராணி போக காட்டிட்டு வந்துட்டு இன்றைக்கி வந்து ப்ளெயின் குஷ்கார் ரைஸ்க்காக இங்கே ரெடி பண்ணிட்டுருக்கேன். ஸோ ஒன் பாட் ரெசிபி தான் நான் எப்போவுமே ஃப்ரைடேஸ் வச்சுக்கிறது. மத்தியானத்துக்கு வந்து கொஞ்சம் நிதானமாக ஏதாவது செஞ்சுக்கலாம்ன்றதுக்காக இன்றைக்கி ஒன் பாட் ரைஸான குஷ்கார் ரைஸ் செஞ்சுட்ருக்கேன். இது ஒரு கிட்டக்கிட்ட டொமேட்டோ ரைஸ் மாதிரி தான், பட் கொஞ்சம் தயிர் புதினா கொத்தமல்லி எல்லாம் சேர்ப்போம். ஸோ எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. பச்சரிசி வந்து ஊற போட்டிருந்தேன் காலையிலே. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 7:40. விஸ்மயா வந்து 7:15 போல் எழுந்து வந்துட்டு அவங்க அப்பாவும் எழுந்து வந்து தண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ விஸ்மயாக்கு இப்போ வந்து சுடுதண்ணி வச்சு கொடுத்துட்டு நான் வந்து இந்த அரிசி
நம்ம சாதம் இந்த குஷ்கா ரைஸ்க்காக ஊற போட்டிருந்த அரிசியை வந்து போட்டு கையில் எதாவது அலசிய வைக்கக்கூடிய வெசல்ஸ் எல்லாம் வந்து கையோடவே அப்படியே அலசி வச்சிடுறேன். இந்த தம்முக்காக நம்ம அரிசியும் தண்ணியும் கொதி வரணும். ஸோ அந்த டைம் வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். ஸோ 5 மினிட்ஸ் அங்கே சும்மா நிற்காமல் நான் வந்து வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு எனக்கு ஒரு வேலை மீந்துடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வெசல்ஸ் வாஷ் பண்ணிட்டு வந்து கூட இன்னும் தண்ணியும் அரிசியும் சேரல, அதுக்குள்ளே வந்து எல்லா வெசல்ஸ் வாஷ் பண்ணியாச்சு. ஸோ கவுண்டர் டாப்பை கொஞ்சம் தொடச்சிட்டு நான் வந்து மீதி இருக்கிற வேலைங்களை கண்டினியூ பண்ண போகிறேன். ஸோ கையோடு வந்து எப்போவுமே பின்னாடி நம்ம வேலை செஞ்சுட்டே வந்தோம்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு டைம் கிடைக்கிறது நம்மளுக்கே தெரியும் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக செய்யும்போது. ஸோ எல்லாமே தொடச்சி விட்டுட்டு நம்ம அரிசி தண்ணி ஒன்றா சேர்ந்து வந்துடுச்சு, கவுண்டர் டாப்பெல்லாம் நீட்டாக தொடச்சி முடிச்சிட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா 7:45 ஆச்சு. ஸோ இப்போ இந்த அளவுக்கு அரிசியும் தண்ணியும் சேர்ந்து வந்ததுக்கப்புறம் நம்ம தம் வச்சு 10 மினிட்ஸ் தம் வச்சு ஆஃப் பண்ணிவிட்டால் நம்மளுக்கு வந்து குஷ்கா ரைஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ எல்லோரும் வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டு இன்றைக்கி வந்து கொஞ்சம் விஸ்மய டென்டிஸ்ட் கிட்ட கூட்டிகிட்டு போகிற வேலை இருக்குது. ஸோ உடனே வந்து நாங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். ரொம்ப ரொம்ப குளிர், ரொம்ப ரொம்ப பனி ஆட் மலைத்தூரல் போட்டுகிட்டே இருக்குது. என்னன்னா ஒரு மாதிரி சில்லுப்பு, பயங்கர சில்லுப்பு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நான் வரல, நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொன்னேன், பட் பசங்க கேட்கல, அவங்களுக்கு எல்லா இடத்துக்கும் நான் வரணும். ஸோ சாரியில் போக முடியாதுன்னு சாரி சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ வந்து நாங்கள் கிளம்பிட்டுருக்கோம். தூரல் போட்டுகிட்டே இருக்குது. பசங்களுக்கு வந்து ஃபுல்லாக பேக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிவிட்டு கேப்பு, ஃபுல் ஸ்லீவ்ஸ், ஷர்ட் எல்லாமே போட்டு நாங்கள் வந்து இப்போ கிளம்பிட்டுருக்கோம். எல்லா இடத்துலையும் வந்து பிசு பிசுப்பு தண்ணி ஈரமாக இருக்குது. இப்போ ஒரு 2 நாளாக வந்து கொஞ்சம் வெயில் வந்துட்டுருக்கு, பட் நைட் ஆனால் மழை வந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி முடிச்சிடலாம் அந்த வேலைன்றதுக்காக வந்தோம். டென்டிஸ்ட் ஆஃபீஸில் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கோம். நெக்ஸ்ட் அப்பாயின்ட்மெண்ட் எங்களுக்கு தான். விஸ்மயா கொஞ்சம் பல் வந்து கொஞ்சம் செட் பண்ணி விடணும். அவளுக்கு வந்து ஒரு இடத்துல பல் எக்ஸ்ட்ராவாக வளர்ந்துட்டு குத்திட்டு இருக்கேன்னா, ஸோ அதுக்கு வந்து ஒரு கேப் போடணும்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு தான் வந்தோம். இதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்த நாள் ப்ளாக் பார்த்திங்கன்னா, அடுத்த நாள் ஈவினிங் வந்து ஒரு கெஸ்ட் திடீரெனு வரேன்னு சொன்னாங்க. ஸோ ஹஸ்பண்ட் வந்து சிக்கன் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ ஈவினிங் 4:30 மேலே தான் எனக்கு வந்து சிக்கன் கிரேவி செய்கிறதுக்காக ரெடி பண்ணிட்டுருக்கேன். இது வந்து தேங்காய், நார்மல் நம்ம தேங்காய், வெங்காயம், இஞ்சி, பூண்டு, தக்காளி இது எல்லாமே வதக்கி போட்டு எண்ணெயே இல்லாமல், அதாவது தாளிக்கவே தாளிக்காமல் ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் கூட யூஸ் பண்ணாமல் நம்ம வந்து சிக்கன் கிரேவி செய்ய போகிறோம். ஸோ ஒரு கடாயில் நம்ம வந்து இந்த தேங்காய், வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடணும். ஃபஸ்ட்டு வந்து தேங்காய், இஞ்சி, பூண்டு, வெங்காயத்தை நல்லா வந்து கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் வதக்கணும். வெறும் கடாயில் போட்டு நான் வதக்கிட்டு இருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து 2 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். ஸோ ஃபைனலாக வந்து தக்காளியும் போட்டு தக்காளியும் கொஞ்சம் வதங்குற வரைக்கும் விட்டு அதுக்கப்புறம் வந்து இதை வந்து நம்ம அரைச்சிக்க போகிறோம். இது கூடவே நீங்கள் வந்து பட்டை, லவங்கம், சோம்பு கூட போட்டுக்கலாம். நான் வந்து கரம் மசாலா போட்டுக்கிறேன். ஸோ இதில் எதுவும் போடல. ஸோ ஒரு 5 மினிட்ஸில் வந்து நல்லா வதங்கி வந்துடுச்சு. அது ஆறுற டைமில் இங்கே சிக்கன் கழுவி எடுத்திருக்கேன். இந்த சிக்கனுக்கு வந்து மஞ்சள் தூள், உப்பு போட்டு நல்லா கலக்கி மேரினேட் பண்ண போகிறேன். அதாவது நாங்கள் மசாலா அரைச்சி மறுபடியும் வந்து இது தாளிக்கிற வரைக்கும் நம்ம வந்து இதை ஊறுட்டோம். ஸோ மஞ்சள் தூள், உப்பு போட்டு நல்லா கிளறி, அதாவது நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு போகிறோம். இதில் வந்து இது கொஞ்சம் சாஃப்டாக டெண்டரைஸ் ஆகும் நம்மளோட சிக்கன். இது வந்து திடீரென்று செய்கிற சிக்கன் கிரேவி நல்லாவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும், ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும், ஃபாஸ்ட்டாகவும் ஆகிடும். ஸோ வந்து கலக்கி முடிச்சுட்டு இதுக்கு வந்து லெமன் ஜூஸ், ஃபைனலாக கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஊற்றிக்கிறேன். லெமன் ஜூஸ் வந்து ஏற்கனவே நான் எப்போவுமே ஒரு 10 லெமன்ஸ் அப்படி வாங்கிட்டு வந்து பிழிஞ்சு வச்சுக்குவேன். ஒரு 20 டேஸ் அளவுக்கு எனக்கு வந்து ஈஸியாக வந்துடும். ஒன்றுமே ஆகிடுதில்ல ஃப்ரிட்ஜில் வச்சாலுமே, கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். ஸோ அதையும் ஊற்றி நல்லா வந்து கிளறி விட்டுக்கணும். இந்த தயிர், லெமன் ஜூஸ் இது எல்லாமே வந்து டெண்டரைசர்ஸ் மீட்டுக்கு, எந்த மட்டன், சிக்கன் எதுக்காகட்டும். ஸோ நான் வந்து லெமன் ஜூஸும் போட்டு நான் வந்து தயிரும் இன்றைக்கி ஊற்றிக்க போகிறேன். தயிரும் ஊற்றிட்டு நம்ம வந்து டெண்டரைஸ் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு வந்து சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும் இந்த சிக்கன். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா தயிர் எடுத்து தயிரையும் சேர்த்து நான் வந்து கலக்கி எடுத்துக்க போகிறேன். இது வந்து எப்போவுமே ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் தயிர் நான் ரெடியாக வச்சுட்டு இருப்பேன். இன்றைக்கி மீந்த தயிர் வந்து சேர்த்துட்டே போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எப்போவுமே மீறும், அது வந்து சேர்த்துட்டு ஃப்ரிட்ஜில் எப்போவுமே வச்சுருப்பேன். ரொம்ப அதிகமாக ஆச்சுன்னா ரவா இட்லி இல்லை எங்களோட உளுவல் கஞ்சி, அதாவது கொள்ளு கஞ்சி டைமில் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணிப்பேன். பட் தயிர் எப்போவுமே வந்து ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் ரெடியாக இருக்கிற மாதிரி வச்சுப்பேன். இந்த மாதிரி டிஷ்ஷஸ் செய்யும்போது ஆகட்டும், நம்ம வந்து ஃப்யூச்சரில் அதாவது திடீரென்னு இந்த ரவா இட்லி ஐட்டம்ஸ் எல்லாம் செய்கிறதுக்காகட்டும் யூஸ் ஆகட்டும்னு. ஸோ தயிரையும் ஊற்றி நல்லா பெசரி நம்ம வந்து ஒரு சைடு மேரினேட் பண்ணுறதுக்கு வச்சிடறோம். நம்ம மசாலா அரிக்கிற வரைக்கும், ஸோ மசாலா கோல்ட் ஆகிற வரைக்கும் நம்மளுக்கு வந்து இங்கே வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணிடலான்ட்டு நான் வந்து வெசல்ஸ் வாஷ் பண்ணி விட போகிறேன். 5:00 ஆகிட்டுருக்கு. பசங்க வந்து விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்கூல்லேருந்து வந்து அவங்க வந்து லஞ்ச் முடிச்சுட்டாங்க. மத்தியானம் குழம்பு சாதம் இருந்தது. இது வந்து கெஸ்ட்டுக்காக நைட்டுக்கு வச்சுட்டு இருக்கேன். ஸோ எல்லாருக்கும் சேர்த்து வந்து சப்பாத்திக்கு இந்த கிரேவி வச்சிடலான்னு பார்க்குறேன். ஸோ ஆறிடுச்சு நம்மளோட மசாலா, எல்லாத்தையும் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த
இந்த சிக்கனோடவே இந்த மசாலாவையும் போட்டு நம்ம வந்து நல்லா பிசைஞ்சி, அதாவது ஃபுல்லாக மசாலா அது கொட்டுற மாதிரி நல்லா கலக்கி விட போகிறோம். அது கலக்கி விடுறதுக்கு முன்னாடி தேவையாக இருக்கிற அளவுக்கு நம்ம வந்து சில்லி பவுடர், அதாவது மிளகாய்த்தூள், உங்களுக்கு எவ்வளோ மிளகாய்த்தூள் வேணுமோ மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. தனியாத்தூள் வேணும்னா தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். சீரகத்தூள், நீங்கள் எந்த மசாலா இங்கே யூஸ் பண்ணுறீங்கோ, சிக்கன் மசாலா, இந்த கிரேவி மசாலா, இந்த மாதிரி மசாலா இங்கே எதாவது தேவை உங்களுக்கு ஃப்ளேவர் பிடிக்குமோ அதை பார்த்து அதை எல்லாமே இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இன்க்ளூட் பண்ணி நம்மளோட மசாலா பேஸ்ட், நம்ம அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டு இது கூட போட்டு நல்லா வந்து கிளறி விட்டுடலாம். இது கிளறி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் மேலே வச்சு இதை நல்லா அந்த எண்ணெய் தன்மை வெளியில் வர வரைக்கும், சிக்கனில் இருக்கிற எண்ணெய் தன்மை வெளியில் வர வரைக்கும் நம்ம வந்து வேக வைக்கணும். அதாவது கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாது, சிக்கனில் இருக்கிற தண்ணியை வந்து இதில் வந்துடும். ஸோ ஸ்ட்ரைட்டாகவே வந்து அடுப்பில் எடுத்து வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நடு நடுவில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டு விட்டு அந்த எண்ணெய் மேலே மிதங்கி வர வரைக்கும், சிக்கன் நல்லா வேகிற வரைக்கும் நம்ம தட்டை மூடி வச்சுட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். இதுக்கு வந்து நீங்கள் தாளிக்கணுன்ற அவசியம் இல்லை. உங்களுக்கு தேவைப்பட்டால் கடைசியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு வெங்காயம் கருவேப்பிலை போட்டு தாளித்து மேலே ஊற்றலாம். இப்போ நான் வந்து இந்த அளவுக்கு தான் வச்சுருக்கேன். ஸோ ஸ்லோ குக்கிங், நீங்கள் இதை ஸ்ட்ரெயிட்டாகவே குக்கரில் போட்டு கூட வேக வச்சு எடுத்துக்கலாம், ஈஸியாக ஃபாஸ்ட் ஆகிடும். ஸோ நான் வந்து ஒரு பவுலில் தான் வச்சு இன்றைக்கி வேக வைக்க போகிறேன். ஸோ மானம் மூடிட்டு மழை காலையில் வந்து மதியானத்து மேலே மழை இல்லாமல் இருந்தது, பசங்க வந்து வெளியில் விளையாடுறேன்னு சொன்னாங்க, நான் வந்து ஓகே விளையாடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். கொஞ்சமாக அவங்களுக்கு வந்து இந்த வெதர் செட் ஆகணும். ஸோ வெளியில் விளையாடுறது, வெளியில் போயிட்டு வரதுலாம் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். அண்ட் மோர் ஓவர் அவங்களோட டைம் வந்து காலையில் 7:00, வெதர் எப்படி இருந்தாலுமே வந்து அவங்க ஸ்கூலுக்கு காலையில் அந்த டைம் தான் போய் ஆகணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த வெதரில் கொஞ்சம் எக்ஸ்போஸ் பண்ணி விடுறது பெட்டர் பசங்களோட இம்யூனிட்டி வளர்கிறதுக்கு. ஸோ அவங்க வந்து விளையாடிட்டு இருக்காங்க, நான் போய் ஷூட் பண்ணுறேன்னு தெரிஞ்சு அவங்க வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு செலண்டர் நின்றுடுவாங்க. ஸோ அவங்களுக்கு தெரியாமல் கேட் உள்ளே நின்று தான் நான் வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இந்த சிக்கன் ரெசிபீஸ் வந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, முடிஞ்ச அளவுக்கு சிக்கன் கிரேவி, சிக்கன் வெரைட்டிஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் காட்டுங்கன்னு. ஸோ நான் செய்யும்போது என்னோடய வ்ளாக்ஸில் என்னென்னலாம் குக்கிங் செய்யணும் அது வந்து உங்க கூட ஷேர் பண்ணிகிட்டே வரேன். ஸோ அதில் தான் வந்து நான் சடனாக ஷூட் பண்ணது, இது வந்து ஷூட் பண்ணுற ஐடியா இருந்திருக்கல, ஆனாலுமே வந்து இப்போ ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு இந்த ரெசிபியை கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ நடு நடுவில் வந்து நம்ம கிளறி கிளறி விடணும். நீங்கள் குக்கரில் வைக்கிறதா இருந்தால் கண்டிப்பாக தண்ணியை சேர்க்காதீங்க, இப்படி செய்யும்போது கூட நீங்கள் தண்ணி சேர்க்காதீங்க. நீங்கள் கிளறி விட்டுட்டு குக்கரில் அடி பிடிக்குது உங்களுக்கு வந்து, உங்கள் குக்கர் ரொம்ப டெலிகேட்டாக இருக்குது, அடி பிடிக்கிற சான்சஸ் இருக்குன்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு மட்டும் தண்ணியை தட்டு மூடிடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து தண்ணியே ஊற்றலை, சிக்கனில் இருக்கிற தண்ணியே வந்து வெளியில் வந்துட்டு இருக்கு, நடு நடுவில் கிளறி விட்டுறேன். இந்த அளவுக்கு தண்ணி வந்திருக்கு பாருங்கள், உங்களுக்கு வந்து கிரேவி நல்லாவே வரும். நீங்கள் தண்ணி சேர்க்க வேண்டாம், உங்களுக்கு வந்து ரொம்ப தண்ணியாக வேணும்ன்ற பட்சத்தில் வந்து கொஞ்சம் சுடு தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து தண்ணி சேர்க்காமல் நீங்கள் இந்த கிரேவி செஞ்சால் நல்லா இருக்கும். குக்கரில் வைக்கும்போது கிளறி விட்டுட்டு குக்கர் மூடி வச்சுருங்க. ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து கொதிச்சு கொதிச்சு இந்த அளவுக்கு எண்ணெய் மிதந்து வந்துட்டு இருக்கு. நீங்கள் எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து வேக வச்சு அந்த எண்ணெய் மேலே வர வரைக்கும் வெயிட் பண்ணி கிளறி கிளறி விட்டுடலாம். இது வந்து ஆஃப் ஆனதுக்கப்புறமும் திக் ஆகும் அண்ட் எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வரும். ஸோ பார்த்திங்கன்னா நம்மளோட சிக்கன் கிரேவி ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. எங்களுக்கு வந்து சப்பாத்திக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதும். உங்களுக்கு வந்து இன்னும் திக்கான கிரேவி வேணும் இல்லை இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா தேவை இருக்கிற அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு, கரண்டியில் இப்படி கட் பண்ணும்போது தெரியுது. இது ஆஃப் பண்ணி விட்டுறதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் திக் ஆகிட்டு இன்னும் கொஞ்சம் வந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும், மசாலாலாம் நல்லா அந்த சிக்கனுக்கு ஒட்டியிருக்கும். ஸோ எண்ணெயை சேர்க்காமல் நம்ம செஞ்சு சிக்கன் கிரேவியில் எவ்வளோ எண்ணெய் மிதந்து வருது பாருங்கள். ஸோ நல்லாவே ஈஸியாக இருக்கும், நல்லா ஃபாஸ்ட்டாகவும் முடியும். நம்ம வந்து நைட் சப்பாத்திக்காக சப்பாத்தி மாவும் இங்கே பிசைஞ்சி வச்சியாச்சு, என் மதுரையில் பிசைஞ்சி வச்சுட்டாங்க, சிக்கன் கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு. சைட் பை சைட் வெசில்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி அந்த பாஸ்கெட்டில் இருக்கிற வெசில்ஸ் எல்லாம் கூட ஏறுக்கட்டி வச்சியாச்சு. ஸோ நம்ம திடீரெனு இந்த மாதிரி கெஸ்ட் வராங்க, ஏதாவது செய்யணுன்னும் போது நம்ம ஃபாஸ்ட்டாக இந்த மாதிரி ரெசிபீஸ் ட்ரை பண்ணுறது நல்லது. என்கிட்ட இந்த கசூரி மேத்தி இருக்கும், நான் வீட்டிலேயே செஞ்ச கசூரி மேத்தி. ஸோ எப்போவுமே சிக்கன் கிரேவிஸ்க்கு நான் வந்து கசூரி மேத்தி சேர்ப்பேன். உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக இதுவும் சேர்த்துக்கோங்க, ஒரு நல்ல ஃப்ளேவரிங் ஏஜென்ட். அண்ட் நான் எப்போவுமே கரம் மசாலா, ஹோம்மேட் கரம் மசாலா வந்து நான் லாஸ்ட்டில் தான் போடுவேன், அந்த ஃப்ளேவர் எனக்கு பிடிக்கும். ஸோ அதுதான் எனக்கு ஹோம்மேட் கரம் மசாலா இப்போ சேர்க்க போகிறேன். உங்களுக்கு தேவைப்பட்ட அந்த வேகிற டைம்லேயே வந்து மிளகாய்த்தூள் சேர்க்கும் போதே கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இந்த கசூரி மேத்தி வந்து ஃபைனலாக சேர்க்கலாம், இல்லை நாங்கள் வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கிறோங்கன்னா நீங்கள் வந்து கொத்தமல்லி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி புதினா ரெண்டுத்தையும் கட் பண்ணி ஃபைனலாக சேர்த்துக்கலாம். இல்லை கருவேப்பிலை கூட வந்து நீங்கள் கிள்ளி ஒரு குச்சி கருவேப்பிலையை வந்து நீங்கள் வந்து கழுவி வந்து கிள்ளி இது போட்டுக்கினீங்கன்னா ஃபைனலாக அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி நம்மளுக்கு வேணும் அந்த அளவுக்கு செஞ்சுக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு எங்களுக்கு போதும் பண்ணிவிட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தட்டை மூடி வச்சுட்டு போகிறேன். இந்த வெதருக்கு ரொம்ப சூப்பரான சிக்கன் கிரேவி. ஸோ இன்றைக்கி இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க, இந்த விளாகை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பை ஃபார் நவ்.